வெல்கம் டு பேர்ட்ஸ் வேர்ல்டு துடாம்பாளையம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம பட்ஜீஸை வந்து இந்த விண்டர் சீசனில் வந்து எப்படி வந்து சேஃபாக வந்து வளர்த்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலெக்ஷன் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே கண்டினியூஸாக வாட்ச் பண்ண முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நம்ம பட்ஜீஸில் வந்து பார்த்தோன்னா நார்மலாக வந்து ஒரு சிலர் வந்து ஹோமில் வச்சுருப்பாங்க அதாவது ரூமில் வச்சுருப்பாங்க ஒரு சிலர் வந்து கார்டனில் வச்சுருப்பாங்க நான் வந்து கார்டனில் வச்சுருக்கேன் அதாவது போட்டிக்குள்ளே வச்சுருக்கிறேன் அதனால் என்னென்னா நம்ம வந்து டோரில் வச்சுருக்கறதுனால என்னென்னா அந்த பேர்ட்ஸ்க்கு வந்து குளிர்கள் வந்து அதிகமாக இருக்கும் ஏன்னா இந்த சீசனில் வந்து மழையும் பெஞ்சிட்ருக்கு வெயிலும் அடிக்க ஒரு சில டைமு அந்த குளிரும் ச நைட் ஆனால் குளிர் அரைக்க ஆரம்பிச்சிருது அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணணுன்னா நம்ம வந்து கேஜை வந்து ஃபுல்லாக வந்து கவர் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும் மார்னிங் ஆனால் நம்ம வெயில் அடிக்கும் போது வெயில் அடிக்கும் போது டைம் மட்டும் நம்ம வந்து கேஜை வந்து நல்லா ஓப்பன் பண்ணி எல்லாம் நல்லா காற்று வர்ற மாதிரி நல்லா வெயில் அடிக்க வெயில் வந்து கேஜியில் விழுகிற மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கணும் நம்ம ரூமுக்குள்ளே வச்சிருக்கவங்களாம் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து வெயிலே அடிக்க வெயிலே வந்து கேஜியில் படாத மாதிரி தான் வச்சுருப்பாங்க மேக்ஸிமம் வந்து டோரு பக்கத்தில் அந்த மாதிரி வந்து வைங்க டோரு வ ஜன்னல்லாம் மேக்ஸிமம் வந்து திறந்து விட்டால் வெயில் வந்து கேஜில் விழுகிற மாதிரி பார்த்துக்குங்க ஏன்னா காலையில் நேரத்தில் விலகக்கூடிய வெயில்னால் வந்து நல்லா ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே கொஞ்சம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பெட்ஜஸ்ஸும் நல்லா கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் எப்போவுமே வந்து ரூமை வந்து லாக் பண்ணியே வைக்காதீங்க லாக் பண்ணியே வச்சுருந்தீங்கன்னா அதோடைய டெம்பரேச்சர் வந்து ஒரு இதாக இருக்கும் ஏன்னா வந்து பேர்ட்ஸுக்கும் வந்து எஃபெக்டாக இருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் நீங்கள் பேர்ட்ஸை வந்து எப்பவுமே வந்து ஏர் வந்து அடிக்கடி போயிட்டு இருக்க மாதிரி பார்த்துக்கங்க ஒரே ஏரில் வந்து ரூம் ரொம்ப அடித்து வச்சுருந்தீங்கன்னா அந்த ஒரே ஏர் வந்து அந்த ரூமுக்குள்ளேயே சுற்றிகிட்டு இருக்கும் அந்த மாதிரி இருக்காமல் பார்த்துக்குங்க மேக்ஸிமம் டோர் ஓப்பன் பண்ணுறது மார்னிங் ஆனால் மேக்ஸிமம் வந்து டோர் எல்லாத்தையும் ஓ ஓப்பன் பண்ணி வச்சுருங்க ஜன்னலில் ஓப்பன் பண்ணி வச்சுங்க நல்லா வெயில் அடிக்கிற மாதிரி இருந்தால் மேக்ஸிமம் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் இந்த குளிர்காலத்தில் என்ன ஆகுனா மழை பெய்யும் முதல்ல நல்லா வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வச்சுக்கங்க ஏதாவது சாக்கு அந்த மாதிரி இதெல்லாம் நல்லா போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கங்க நல்லா அதுக்காக ரொம்ப போட்டு க்ளோஸ் வைக்காதீங்க ஏர் வந்து ஓரளவுக்கு போகும் நம்ம வந்து ஒரு மூணு பக்கம் வந்து போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க ஒரு சைடு மட்டும் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுங்க அந்த மாதிரி இருந்ததுன்னா ஏர் போயிட்டு வர சர்க்குலேஷன் போயிட்டு வர மாதிரி இருக்கும் சில பேர் வந்து ரூமில் வச்சுருப்பாங்க ரூமில் வந்து இந்த குளிர் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து குண்டு பல்ப்பு போட்டு கொஞ்சம் டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம் நைட்டு ஈவினிங் டைம் ஒரு செவன் ஓ கிளாக் மேலே வந்து அதுக்கு வந்து நான் குண்டு பல்ப்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் அதிகமாகி கொஞ்சம் நல்லா கூல இதாக ஹீட்டாகவும் இருக்கும் பேர்ட்ஸுக்கு கொஞ்சம் எஃபெக்டாக இல்லாமல் இருக்கும் அதுபோக கார்டனில் வச்சுருக்கவங்க மேக்ஸிமம் போடலாம் நான் நான் வந்து எப்படி போட்டிருக்கேன்னா இப்போ கூண்டு மேலே தான் வந்து அப்படியே வந்து கே பல்ப்பு போட்டிருக்கேன் அப்படியே ஆன் பண்ணி விட்ருவேன் ஈவினிங் ஒரு செவன் ஓ கிளாக் மேலே ஒரு ஒன் ஹவர் வந்து எரிஞ்சிட்ருக்கோம் அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுவேன் ஆஃப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கேஜை ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணிடுவேன் ஒரு சைடு மட்டும் எப்போவுமே ஓப்பனில் இருக்கும் மார்னிங் எப்போ போல் ஓப்பன் பண்ணி விட்ருவேன் இந்த மாதிரி தான் நான் வந்து பார்த்துட்ருக்கேன் நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நான் இப்போ வந்து குளிர்காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போ நீங்கள் வந்து அதை வந்து கொஞ்சம் கேர் பண்ணிக்கங்க ஒரு ஜனவரி வரைக்கும் வந்து இதையே இப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா அது வந்து பேர்ட்ஸுக்கு வந்து எஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதுக்காக தான் சொல்கிறேன் இதெல்லாம் இந்த சீசனெலாம் வந்து பார்த்திங்கன்னா மழை சீசன்களால் வந்து நல்லா கொஞ்சம் நம்ம பேர்ட்ஸுக்கு வந்து நல்ல நிறைய டி டிசீஸ்ஸில் வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் வந்து தண்ணி வந்து மேக்ஸிமம் வந்து வார வா டெய்லி ஒன்ஸ் மாற்றிகிட்டே இருங்க முடிஞ்சால் டெய்லி ஒரு டூ டைம்ஸாவது மாற்றுறக்கு ட்ரை பண்ணுங்கள் ஒன் டே கண்டிப்பாக மாற்றி ஆகணும் மா இன்னைக்கு மார்னிங் வைக்கிறீங்கன்னா அடுத்த நாள் மார்னிங் கண்டிப்பாக வச்சாகணும் இல்லைன்னா நீங்கள் ரொம்ப கஷ்டம் அதுக்காக ஏன்னா அது டிசீஸ் வந்து சீக்கிரமாக பரவிடும் ஏன்னா மழை காலம் வருது நல்ல குளிரும் இருக்குது அதனால் வந்து சீக்கிரம் டிசீஸ் பரவுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆன்டிபயோட்டிக் மெடிசின்ஸும் வந்து நீங்கள் நான் யூஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் விரா விராலி மஞ்சளை தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஆல்ரெடி அது அதுக்கான வீடியோலாம் நான் போட்டிருக்கேன் அந்த வீடியோ பார்க்காதவங்கள டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குற பாருங்கள் அந்த மாதிரி வந்து வாரத்துக்கு ஒரு த்ரீ த்ரீ டைம்ஸை வந்து அந்த விராலி மஞ்சளை வந்து நல்லா அரைச்சி வச்சிங்கன்னா பேர்ட்ஸும் கொஞ்சம் நல்லா ஆன்டிபயோட்டிக் வந்து நல்லா கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் எதாவது டிசீஸ் வர்ற மாதிரி இருந்தாலும் தடுத்துக்கலாம் ஏன்னா டிசீஸ் வர்றதுக்கு முன்னாடியே தடுத்துட்டேன்னா பிரச்சனை இல்லை வந்ததுக்கப்புறம் வந்து க்யூர் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா அந்த மாதிரி இது பண்ண முடியாது இங்கிலீஷ் மெடிசன்ஸ் தான் கொடுக்க முடியும் இங்கிலீஷ் மெடிசனே வந்து ஓரளவுக்கு தான் கண்ட்ரோல் பண்ணும் அதுக்கு ரொம்ப வந்து எஃபெக்ட் ஆனதுக்கப்புறம் வந்து நீங்கள் இங்கிலீஷ் மெடிசன் கொடுக்கறது கொடுத்தாலும் வேஸ்ட்டு தான் அதனால் வந்து வர்றதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ரொம்ப கேர் எடுத்து நல்லா கொஞ்சம் ஹெல்த்தியாக வந்து பஜ்ஜிஸ் நம்ம வளர்க்க பார்க்கணும் அதுவும் ஒரு உயிர் அதுக்காக தான் சொல்கிறேன் ஃபுல்லாக மேக்ஸிமம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து டெம்பரேச்சர் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண முடிஞ்சு இப்போ பண்ண முடியுமோ அந்த மாதிரி பேர்ட்ஸுக்கு வந்து கொஞ்சம் கொடுக்க பாருங்கள் இப்போ இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பேர்ட்ஸ்லாம் வந்து நல்லா ப்ரீட் ஆகியோ நல்லா சிக்கு வர ஸ்டேஜ் அதில் பார்த்தீங்கன்னா இப்போது பாக்ஸ்லாம் வச்சுருக்கவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெம்பரேச்சர் வந்து ஒரு நார்மலாக வந்து இருக்கும் பாட்டு வச்சுருக்கங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் டெம்பரேச்சர் கொஞ்சம் மாறி மாறி வரும் ஏன்னா வந்து இப்போ கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி பாட்டும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அதனால் வந்து கொஞ்சம் பாட்டு இருக்கிற இடமா பார்த்து கொஞ்சம் பல்பு கொஞ்சம் ஹீட் பண்ணின்னா கொஞ்சம் நல்லா ஈவினிங் டைமில் கொஞ்சம் போட்டுவிடுங்க ஒரு ஆஃப் அன் மட்டும் போடுங்க ரொம்ப டெம்பரேச்சர் அதிகமாகவும் ஆகக்கூடாது பாட்டு அதனால தான் சொல்கிறேன் வந்து பாட்டில் பாட்டு வந்து கொஞ்சம் ஈரம்பதம் படுற மாதிரி இடத்துல எல்லாம் நீங்கள் இருக்காதிங்க கேஜ் வந்து ஈரப்பதம் இருக்கிற மாதிரி இடமா வைக்காதிங்க மழை வந்து அந்த இடத்துல வந்து கொஞ்சம் படுற மாதிரி இருந்தால் கூட மழை தண்ணியில் படுற மாதிரி இருந்தாலும் அது எஃபெக்ட் ஆகும் ஏன்னா சிக்கு வந்து உள்ளே இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து எக் வச்சுருப்பாங்க அது அந்த மாதிரி சிக்கும் வந்து ஆகாது அதுக்காக தான் சொல்கிறேன் மேக்ஸிமம் இந்த சீசனில் வந்து ஈரப்பதத்தை வந்து இருக்கிற மாதிரி கொஞ்சம் கம்மி பண்ணி ஈரப்பதம் இல்லாத மாதிரி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்க இந்த விண்டர் சீசனில் வந்து என்னென்ன ஃபுட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் இந்த சீசனில் வந்து கேஜோட இன்னும் வந்து கொஞ்சம் நீட்டாக வச்சுக்கங்க ஏன்னா அது வேஸ்ட்டில் இருந்ததுன்னா கையோட அப்பப்போ ஒரு டூ டேஸ் கொஞ்சம் அது எடுத்துருங்க ஏன்னா அந்த வேஸ்ட்டை வந்து பேர்ட்ஸை சாப்பிட்டாலும் அதோடய டிசீஸ் வந்து சிக்குக்கு வந்து பேரண்ட்ஸுக்கு வந்து எல்லாமே இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதனால் வந்து எப்பப்போ கேஜை வந்து எவ்வளோ நீட்டாக வைக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நீட்டாக வச்சுக்கங்க அதே மாதிரி வந்து இந்த கேரட்டு பீட்ரூட்டு அந்த மாதிரி வந்து அதர் இது ஐட்டம்லாம் கொடுக்கும்போது என்னென்னா ஒரு த்ரீ ஃபோர் ஹவர்ஸ்லேயே வந்து அந்த வச்சுட்டு எடுத்துருங்க அதுக்கு மேலே வச்சுட்டு இருந்தீங்கன்னா அதுனாலும் வந்து ஃபங்கஸ் உருவாகி அது வந்து அதுவும் வந்து ஒரு எஃபெக்ட் இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா இந்த சீசன் அந்த மாதிரி அதனால் கொஞ்சம் பேர்ட்ஸை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கேர் பண்ணி இது பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ கேர் பண்ணுங்க பேர்ட்ஸ் அப்பப்போ வந்து பார்த்துட்டே இருங்க ஏன்னா வந்து கொஞ்சம் டல்லாக இருந்தாலும் அந்த பேர்ட்ஸை வந்து எடுத்து வேறு கேஜில் விட்டு வச்சுருங்க தனித்தனியாக விட்டு வச்சுங்க ஏன்னா நீங்கள் ஒரே கேஜில் விட்டு அப்புறம் கடைசியில் வந்து குரூப் ரீடிங் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப எஃபெக்ட் ஆகும் அதுக்காக தான் சொல்கிறேன் ஒரு பேர்டுக்கு எதாவது எஃபெக்ட் ஆகிற மாதிரி தெரிஞ்சதுன்னா தனியாக ஒரு கேஜில் விட்டு வச்சுக்கங்க ஏன்னா அது அப்படியே விட்டுருந்தீங்கன்னா அப்புறம் மற்ற பேர்ட்ஸுக்கும் வந்து பரவிடும் அதனால் வந்து ஒரு நாளைக்கு ஒரு டூ ஆர் த்ரீ டே த்ரீ டைம்ஸ் வந்து வந்து பேர்ட்ஸை வந்து அப்பப்போ வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க ஏன்னா ஒரு ஏதோ ஒரு பேர்டு டல்லாக உட்காந்துட்டு இருந்தாலும் அந்த பேர்டை வந்து தனியாக எடுத்து விட்டு அதை மெடிசன் கொடுத்து கொஞ்சம் ரெடி பண்ணதுக்கப்புறம் அடுத்த திரும்ப கேஜில் விடுங்க அது வரைக்கும் வந்து அந்த கேஜில் விடாதீங்க ஓகே கேஸ் இந்த வீடியோ இதோட ஸ்கிப் பண்ணிக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பேர்ட்ஸ் செலுத்தி இருந்தால் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே இது எதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்